எப்படித பத்தி தான் பேசுது அந்த பிள்ளை பாட்டுக்காரி நல்லா சமைச்சு போட தான் சாப்பாடு பறக்கதான் வச்சிடணும் அதுக்கு பிறகு தின்னுட்டு போட்டோம் அடுப்புல அள்ளி போடுவோம் முடிச்சாதான் எனக்கும் நிம்மதி என் புருஷனு சீக்கிரமா வந்துருவாங்க வந்த உடனே சாப்பாடு கொடுக்கணும் எல்லாத்தையும் போட்டாச்சு கம்ம கம்மண்டி வாசலம் வந்துகிட்டே இருக்கு சொத்த நேரத்துக்குள்ள ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் கம்ம கம்பண்டி நண்டு பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான்

எப்படி சமைக்கிறதுன்னு பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு உனக்கு என்னை பார்த்தா அப்படிதான் தெரியும் இங்க பாரு எல்லாம் ரெடி ஆகி அடுப்புல இருக்கு வெந்த உடனே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் எப்படி இருக்கும் அன்னைக்கு வச்ச கருவாட்டு சாம்பார் சாதம் மாதிரி இருக்குமோ வாய மூடு இது அதுக்கும் மேல இருக்கும் அதுக்கும் மேலன்னா ஒண்ணு தெரியல மேல மூதேவி அதை விட ருசியா இருக்கும் சொன்னேன் ஓஹோ அது ரொம்ப ருசியா இருந்துச்சு உனக்கு நல்லா தான் இருந்து உங்களுக்கு திமிரு சாப்பாட வேஸ்ட் பண்றிய நான் சாப்பிட தான் செஞ்சேன் எனக்கு நல்லா தான் இருந்து தோப்பமண்ட ரொம்ப கதை கூடாது என்கிட்ட அவ்வளவு சோத்தையும் கொண்டு போய் குளி தோண்டியெல்லாம் புதைச்சிருந்தேன் நாயினாரி பறவை பச்சி பார்த்தா கூட தின்னு செத்துற கூடாது என்ன ஒரு பயன்தான் இவ மட்டும் தின்னாலாம் எப்ப தின்னா நீ ஒரு வாய் கூட திங்கல போய் சொல்லிட்டு தெரியா வாயிலே குத்தி போடுவேன் போய் சொன்னா டோப்பா மாட்டா எல்லாம் போய் தான் பேசிட்டு தெரியா சரி இந்த பயணிகள் இப்ப என்ன இருக்கு என்ன சமைச்சிட்டு இருக்கா அது என் மாமாக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்க அப்படி என்ன பயண சாப்பாடு சமைக்க நீ இருக்கு இப்ப பயணம் சொல்லியா வாங்கிட்டு இருந்தா பயணம் அங்க வந்துருக்கு கழுத கூட சேர்ந்த வேற அது கொண்டு தானே வர எனக்கும் இன்னும் கழுதங்கிறியா நீ நான் யாரு எப்ப ஏற்பட்டவா உனக்கு தெரியுமா எப்ப ஏற்பட்டவா எனக்கு தெரியலையே உனக்கு எப்படி தெரியும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஓஹோ நாங்க ஒண்ணு சொன்னோம் நீங்க ஒண்ணு சொல்றீங்களோ சரி அதை விட்டு தொலை இதுல என்ன இருக்கு அதை சொல்லு அதான் சொன்னேன் என் புருஷனுக்கு பிடிச்சதுதான் சமைச்சு வைக்கேன் அதான் உன் புருஷனுக்கு என்ன பிடிச்ச தொலை சொல்லி தொலை முதல்ல சாப்பிடும் போது பாரு சமைக்க வைக்கல என்ன பொறுமை இல்லாம இருக்கா நான் பொறுமை இல்லாம ஒண்ணு நிக்கல அன்னைக்கே மாதிரி ஆயிர கூடாது எங்க கதை தான் கேக்கு அதெல்லாம் ஆவாது என்ன ஒரு 10 நிமிஷம் ஆவும் அப்படியே பேட்டு வா போ நான் நின்னுட்டே இருந்தேன்னா சாப்பாடு ருசியா இருக்காதோ என்னைய டிஸ்டர்ப பண்ணாதன்னு சொன்னேன் உன் வேலையை பார் போ என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச நண்டு இது

wateryeletக 경찰owany பமகப்ignant objectively ப definesலைκ resolphere turnaroundiemitchens. ப Quinn男 comparativeukt detached пред kriegen ихgestουμε multiplied by dollars too wtedy. Detwas, become a 식erc Nike.iate Background pareת changedjdfs.aining buffِ puiing and new dancing además. recommendations.we short, one இல்ல எவனுக்கு நான் இப்ப குடுக்க போறது இல்ல அடுப்புல இருந்து பிரியாணி இறக்குற வரைக்கும் யாரும் சாப்பிட கூடாது கொஞ்சம் பொறுத்து இருங்க ஏமா இந்தம்மா அப்பா போன் போட்டுருக்காவ என்ன சொன்னாவே தெரியலமா போனை கொண்டு போய் உங்க அம்மா கொடுன்னு சொன்னாவ இந்த பேசு எதுக்கு இப்ப போன் பண்ணியாவ நேத்துக்கு வீட்டுக்கு வந்து கண்ணே ஏய் அஸ்வின் வாங்க போவோம் கலோ சொல்லுங்க சரோஜா நீ அர்ணோ எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும் முதல்ல இருந்து எல்லாம் அந்த வீடு பூட்டி கிடக்கு நாங்க அந்த வீட்ல இல்ல அர்ணோட்டே கேட்க வேண்டியதுதானே நாங்க இங்க இப்ப தோட்டத்து வீட்ல இருக்கோம் ஐயோ தோட்டம் நீ பக்கத்து வீட்ல சரோஜா எப்படி யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலையே நீயே வழி சொல்லுவாரே ஒரு ஆண்டா வாய் திறந்து வழி கேக்க என்ன இது கூட தெரியல நீ எல்லாம் என்னையா மனுஷன் நான் சொல்லி கேளு அந்த வீட்ல இருந்து அந்த தெருவலியா நேரா மேக்க அப்படியே அங்க அந்த ரெண்டு வழி பிரியுது பாரு அதுல இடது பக்கம் வர வழியிலே வா இது சரோஜா நான் என்ன அந்த தெருவலியே நடந்து முடியல யோ தவண்டிட்ட வர வியோ ஏங்க ஓடி வர வேண்டியது தானையா வந்துட்டியா மேக்க ஆ வந்துட்டே சரோஜா அல்ல ரெண்டு வழி புரியுதா ஆமா சரோஜா பிரியுது அல்ல இடது பக்கம் இருக்கல அந்த வழியில வா அந்த வழியில வந்துட்டே இரு

சரோஜா நான் நண்ட வந்து குழம்பு மாதிரி வைப்பேன் இல்லனா கூட்டு மாதிரி வைப்பேன் அதா சரோஜா நண்டு தொக்கு தான் பண்ணுவேன் பத்தி கடிக்கடி எனக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு பழக்கல வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல நீங்க அப்படியே நீங்க அப்ப சாப்பிட்டதே இல்லையோ ஆமா சரோஜா நான் நண்டு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல பத்துக்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு பாருங்கக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பத்துக்கிடுங்க இன்னைக்கு மட்டும் இதை சாப்பிட்டு பத்தியாலே வச்சுக்கிடுங்களா பிரியாணினாலே நண்டு தான் வாங்கணும் ஆசை விடுவீ அதுவும் தான் நீங்க சமைக்க சொல்வீங்கன்னா பாத்துக்கிடுங்களா அவ்வளவு ருசியா இருக்கும் பாத்துக்கிடுங்க அப்படியே சரோஜா அப்ப நான் சாப்பிட்டு பாக்கேன்

நான் சமைக்க தெரியாதனா சமைக்க கத்துக்கிட கூடாது நம்ம சமையல்ல நீங்களும் மட்டும் தான் சமைக்க மாட்டோம் நானே சமைச்சு கத்துக்கிடுவேன் எனக்கு வர அளவுக்கு சமைக்க தெரியும் நான் நல்லா தான் சமைச்சு வச்சிருக்கேன் சாட் பாருங்க அப்ப தெரியும் சமையல பத்தி முதல்ல நல்லாத வாசனை வந்தது இப்போ என்னவோ கருண மாதிரில வாசனை அடிக்கி ஒஷிஜு அப்பி வந்துச்சு அந்த மீன் காய் கூட பேசியே நேரத்து போயிட்டே பிரியாணி என்ன இருக்கும் தெரியலையே தோர்ந்து பார்த்தா தான் தெரியும் சே சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் வந்து கதை பேசியாவே நான் மட்டும் தனியா நின்னு சமைச்சிருந்தேனா ஒழுங்கா சமைச்சு எடுத்துப்பேன்

அந்த கிழவி நான் வந்து இத்தனை மாசம் ஆச்சு வந்து எட்டி பார்க்கவே இல்ல நான் வந்த அன்னைக்கு வீட்டுக்கு போய்ட்டு தான் வந்தேன் ஏன் இன்னும் வந்து பார்க்கல நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான ஆமா பேசிட்டு இருக்கேன் இங்க வரேன்னு நான் போன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்ப கூட என்ன பத்தி கேட்கவே கேட்காது என்ன ஊடு உன் மோனை கேட்கல என்ன குடும்பம் என்ன மாமியார் இது நீங்க தான் இருக்கணும் ஒரு வாடைக்கு வீடு பார்த்து பரவ இருப்போம் இப்போதைக்கு இங்கே இரு ஒண்ணு குறைய மாட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டோ ஏதோ கருகுண வாசனை வருது எங்க இருந்து வருது ஐயோ மறந்துட்டேன் எல்லாம் ஒண்ணே அதான் ஐயா தரக்க போய் வந்துட்டா பிரியாணி என்ன ஆச்சு தெரியல